ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ் வெல்கம் டு விஸ்விக் ஹோம் கிராஃப்ட் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு வால் ஹேங்கிங் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பெஸ்ட் அவுட் வேஸ்ட் மெட்டீரியலில் தான் செஞ்ச கிராஃப்ட் தான் இது. நம்ம வீட்டில் வந்து சேஃப் ஆஸ் லிக்யூடு வாங்கின அந்த கேப்பு வந்து நிறையா இருந்துச்சு. ஓகே, இதில் ஒரு கிராஃப்ட் செய்யலாம்னு சொல்லி ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதனால் இந்த வால் ஹேங்கிங் பண்ணியிருக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் எப்படி பண்ணேன்றது உங்களுக்கு புரியும். என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கேப் வந்து என்கிட்ட நிறையா இருந்துச்சு. ஓகே, அதை நான் எடுத்துக்கிறேன். இப்போ அந்த கேப்புக்கு வந்து உள்ள நூல் வேணும். உள்ள நூல் வந்து ஒரு மூணு கலர் இருந்தால் போதும். ஓகேங்களா? மினிமம் மூணு கலர் இருக்கணும். மேக்ஸிமம் உங்கள்கிட்ட எத்தனை கலர் இருந்தாலும் அத்தனை கலர் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஃபெவிகால். ஃபெவிகால் வந்து ஒட்டுறது கண்டிப்பாக வேணும். இப்போ நான் வந்து அதை தான் அந்த கேப்போட டிசைன் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து நான் வந்து உள்ள நூலை வந்து அந்த டிசைனுக்கு ஏற்றாப்புல நான் அட்ஜஸ்ட் பண்ணி நான் ஒட்டுறேன். அது எப்படி ஒட்டுறேன்றது பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து உள்ள நூலை அதுக்கு மேலே இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே வரணும். ஃபஸ்ட்டு வந்து அந்த மேலே இருக்கிற பார்ட்டில் நான் இப்போ யூஸ் பண்ணுற கலர் வந்து பிங்க் கலர், அதை நான் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். அடுத்து அதுக்கு கீழே இருக்கிற பார்ட்லேயே அதே பிங்க் கலரில் தான் நான் சுற்றுவேன். சென்டரில் இருக்கிற பார்ட்டில் வந்து வேறு ஒரு கலர், அதுவும் நம்மளுக்கு பிடிச்ச கலர் இருந்தால் வீட்டில் என்ன கலர் இருக்கோ அந்த கலரவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து உள்ள நூலில் தான் செய்யணும்னு அவசியமே கிடையாது. உங்கள் வீட்டில் அக்ரலிக் பெயிண்ட் இருந்தால் பெயிண்ட்டை கூட இந்த மாதிரி டிசைனாக பண்ணி ஒட்டலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அக்ரலிக் பெயிண்ட்டை வச்சு இதே மாதிரி கிராஃப்ட்டை நான் செஞ்சு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஓகே, எங்ககிட்ட இந்த மாதிரி மூடி இல்லையேன்னு நினைப்பீங்க. இந்த மாதிரி மூடி இல்லையாட்டியும் பரவாயில்லை, வேறு என்ன மாதிரி மூடி இருக்கோ அந்த மூடியிலையும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அதுக்கு ஒரு டிசைன் கிடைக்கும். ஓகேங்களா? வாட்டர் கேன் மூடியில் கூட இந்த மாதிரி பண்ணலாம். நானும் வாட்டர் கேன் மூடியில் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் செஞ்சு உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். இப்போ வந்து இப்போ பார்த்திங்களா, மேலேயும் ஒரு பிங்க் கலரில் சுற்றிருக்கிறேன், கீழே ஒரு பார்ட்டில் சுற்றிருக்கிறேன். இப்போ சென்டர் பார்ட் இருக்குல்லையே, அதில் வந்து இந்த மாதிரி எல்லோ கலர் எடுத்துருக்கிறேன். அதை வந்து நான் சென்டர் பார்ட்டில் இப்போ சுற்றிட்டுருக்கிறேன். ரொம்ப ஈஸியான கிராஃப்ட் தான். இதுக்கு கட் பண்ணணும் செய்யணுன்ற அவசியம்லாம் இல்லை. ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு மேலே உள்ள நூலை சுற்றணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட் தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நான் இப்போ சுற்றிக்கிட்டேன், பாருங்கள் எப்படி சுற்றிருக்கிறேன்னு. இப்போ நான் சுற்றி முடிச்சிட்டேன். இப்போ வந்து இது வந்து மிரரில் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணதும் அடுத்து வந்து திலகம் ஷேப்பில் கட் பண்ண டிசைனும் என்கிட்ட இருக்குது. கடையில் வந்து இது வந்து நிறையா டிசைனில் இருக்குது. ஹார்ட் ஷேப்பு, ஸ்டார் ஷேப்பு, எல்லா ஷேப்லேயும் இருக்குது. உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த கதை வாங்கிக்கலாம். இல்லை கடையில் வாங்கலையாட்டி வீட்டில் இருக்கிற ஸ்டோன்ஸு இல்லை ஜமுக்கி எந்த டெக்கரேஷன் ஐட்டம் உங்கள்கிட்ட இருக்குதோ அதை வச்சு கூட நீங்கள் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ என்கிட்ட இருந்ததுனால நான் வந்து இந்த மிரரில் வந்து ஸ்கொயர் ஷேப் கட் பண்ண அதுவும் திலகம் ஷேப்பில் இருக்கு இல்லையா, அந்ததை வச்சு நான் இப்போ வந்து ஒட்டிகிட்ருக்கிறேன் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு. வாட்டர் கேன் மூடி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்து வச்சுருங்க. நான் வந்து இதே உள்ள நூலை வச்சு வாட்டர் கேன் மூடியில் இதே மாதிரி ஒரு வால் ஹேங்கிங் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you.
இப்போ நான் வந்து இதே மாதிரி என்கிட்ட இருந்த எல்லா மூடியையும் நான் வந்து உள்ள நூல் சுற்றிட்டு அந்த மிரர் ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா அதையும் நான் வந்து ஒட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ என்கிட்ட 5 இருந்துச்சு. உங்ககிட்ட எத்தனை 5, 7 எத்தனை இருந்தாலும் அத்தனையிலையும் செய்யலாம். நீ நல்லா நெருக்கமாக வரும், சூப்பராகவும் இருக்கும். பாருங்கள் இப்படி பண்ணியிருக்கிறேன்னு. இப்போ வந்து மேலே வந்து நம்ம ஒரு ஓட்டை போட்டுக்கிறணும். அதுக்கு நான் வந்து வீட்டில் இருந்த அந்த ஊசி மாதிரி இருக்கும் இல்லையா நம்ம வீட்டில், அந்த ஊசியை வச்சுட்டு நான் வந்து கேண்டிலில் எதுவும் சூடு பண்ணி ஓட்டை போடணுமோன்னு நினச்சிட்ருந்தேன். ஆனால் அந்த அளவுக்குலாம் ஸ்ட்ராங்காக இல்லை. லைட்டாக மேலே வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ண உடனே நல்லா ஓட்டை போட்டுருச்சு. இப்போ அதே மாதிரி தான் நான் வந்து எல்லா முடியையும் வந்து நான் ஓட்டை போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி வந்து பாசி உட்டனில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பாசி என்கிட்ட இருந்துச்சு. அடுத்து வந்து இந்த மாதிரி மணி. இந்த மணி வந்து ஒரு மணி வந்து 7 ரூபீஸ் இல்லை 8 ரூபீஸ் இருக்கும். கடையில் தான் வாங்கினேன் நான். அடுத்து வந்து இந்த மாதிரி இது வந்து அருணா கயிறு சொல்லுவாங்கள்ல, அந்த கயிறு தான் ரெட் கலரில் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து மணியை வந்து அதில் வந்து நாட் போட்டு எடுத்துக்கிட்டு அடுத்து வந்து இந்த உட்டன் பாசி இருக்கு இல்லையா அது வந்து நான் வந்து ஒரு 8 பாசி அந்த மாதிரி நான் கோர்த்துட்டு அடுத்து நான் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த சேப் பாஸ் முடி அதில் வந்து நான் கோர்த்து எடுத்துக்கிறேன். நான் எப்படி கோர்த்து எடுக்கிறேன்றதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கோர்த்த பிறகு ஒரு 2 சென்டிமீட்டருக்கு நூல் விட்டுட்டு ஒரு நாட் போட்டுக்கிறேன். இந்த நாட் எதுக்கு போடுறேன்னு சொன்னால் அந்த பாசி வந்து திருப்பி கீழே இறங்காமல் இருக்கிறதுக்காக நான் நாட் போட்டுட்டு அடுத்து வந்து இந்த மாதிரி அந்த பாட்டில் மூடியோட உள்பக்கமாக நான் உள்ளே விட்டுட்டு வெளியே எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு திருப்பி ஒரு கோல்டன் கலர் பாசி நான் கோர்க்க போகிறேன். அந்த கோல்டன் கலர் பாசி கோர்த்த பிறகு திருப்பி ஒரு நாட் போட்டுட்டு திருப்பி வந்து அந்த உட்டன் பாசி இருக்குல்லையா கலர் கலர் பாசி அதை நான் திருப்பி கோர்த்துட்டு வச்சுக்கிறேன். இந்த இதே மாதிரி தான் நான் வந்து என்கிட்ட இருக்கிற 5 முடியையும் நான் வந்து எடுத்துக்கிறேன். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி குச்சி இருந்துச்சு, ஆனால் இது எதுக்குரிய குச்சின்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஓகே, நான் அதை இதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு நான் எடுத்துக்கிட்டேன். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குச்சி இல்லையாட்டி மரக்குச்சியை கூட நல்லா நிகழமான குச்சி இருந்துச்சுனாக்கும் நீங்கள் கட் பண்ணி அதில் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லையாட்டி வீட்டில் கட்டப்பையோட அந்த கட்டை இருக்கும் இல்லையா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குச்சியில் வந்து சரியாக எல்லாத்தையும் 5 இது இருக்கு இல்லையா 5க்கும் அதுக்குரிய கேப் வந்து எல்லாத்துக்கும் ஒன்று போல் வரணுன்றதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்து நான் வந்து இந்த இதை வந்து அதில் கட்டிக்கிறேன். நான் கட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை நான் ஃபஸ்ட்டு வந்து நான் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அதை பண்ணிகிட்ருக்கிறேன் நான். ஒன்றையும் அளவு ஒன்று வந்து ஒன்றை விட ஒன்று வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். சேஃபாஸ் மூடியையும் நான் அந்த மாதிரி கட்டி எடுத்துக்கிட்டேன் அந்த குச்சியில். அடுத்து அதுக்கு மேலே வந்து கைப்பிடிக்கு வந்து அந்த நூல் இருக்கும் இல்லையா அந்த ரெட் கலர் அருணா கயிறை வந்து நான் மேலேயும் கட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் 2 சைடும் தான் கட்
கட்டினேன், அடுத்து சென்ட்ரலையும் கட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சென்ட்ரலையும் அஞ்சு இதுலேயுமே நான் கட்டி எடுத்துக்கிட்டேன். நம்ம வால் ஹேங்கிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோதாங்க, நம்ம கிராஃப்ட் முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸியான கிராஃப்ட்டு தான். உள்ள நூலும் ஃபெவிகாலும் இருந்தால் போதும், ஒரு அழகான வால் ஹேங்கிங் பண்ணிடலாம். இதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிற பொருள் சேஃப் வாஷ் மூடி. இது சேஃப் வாஷ் மட்டும் இல்லாமல் சர்ஃபெக்சல் மூடியை வச்சு கூட செய்யலாம். இல்லை வாட்டர் கேன் கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப் மூடியை வச்சு கூட அதில் உள்ள நூல் சுற்றி கூட பண்ணலாம். அதுவும் ஒரு அழகான டிசைனில் வரும். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதுலேயும் நான் இந்த மாதிரி இருக்கிற வாட்டர் கேன் கேப் மூடியிலையும் இந்த மாதிரி வால் ஹேங்கிங் நான் செஞ்சு போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். என்னோடய வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த கிராஃப்டை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணதை ஃபோட்டோ எடுத்து என்னோடய இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம். பை பாய். நெக்ஸ்ட் ஒரு அழகான கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.